அஸ்துத்தரசியாம் திசுதேவ தாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரவு தோயநிதி வகாஹிய ஸ்தித்த ப்ரிவியா இவமான தண்டாக ஸோ வந்து நம்ம போன க்ளாஸில் முப்பத்தி நாலாவது போன க்ளாஸ்ல முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் இல்லையா அந்த விர்தானுபூர்வேச்ச நச்ச அதி தீர்கே அவளுடைய கால் தொடையை பற்றி வர்ணித்தது மேலும் அதே தான் வந்து இந்த துவயம் அவரோட அவளுடைய அங்கே போன ஸ்லோகத்தில் துவயம் வர்ணித்தம் இங்கே வந்து துவயம் வர்ணயதி கவிகி சரியா அவளுடைய ஊருன்னா தொடை அம்பாள்னுடைய ரெண்டு தொடையும் வந்து எப்படி இருக்குது அதை வந்து எதோடு வந்து ஒப்பிடுறார் ஒப்பிட முடியறதா அதுக்கு ஒரு உபமானம் சொல்ல முடியறதா அப்படிங்கிறது தான் இந்த முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் நாகேந்திர ஹஸ்தாக அஸ்தாஸ்வச்சி ஏகாந்த சைத்யாத் கதலி விசேஷாக லப்வாபி லோகே பரிணாகி ரூபம் தா ஜாத்தாஸ்தத் ஊர்வோ உபமானபாஹியாக ஸோ வந்து இந்த ஸ்லோகார்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த பார்வதியினுடைய தொடைகள் வந்து ஒரு நல்ல வடிவோடு இருக்குது வடிவோடு இருக்குதுன்னா அதனுடைய மேல்பாகம் வந்து பெருசாக இருக்குது கீழே வர வர அது சிரித்து வருது சின்னதாக வருது நல்ல உருண்டு திரண்டு இருப்பிற இருக்கிற ஒரு தொடை ஸோ அதனால் அது வந்து எதனுடைய எது மாதிரி இருக்கான் அப்படின்னா யானையினுடைய சுண்டம் அதனுடைய அந்த ட்ரங்க்கு போல் இருக்கான் தும்பிக்க போல் இருக்கான் தும்பிக்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மேல்பாகம் பெருத்து இருக்கும் கீழே வர 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 சின்னதாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இவளுடைய தொடையும் என்ன அப்படின்னா மேலே வந்து உருண்டு திரண்டு இருக்குது மேல்பாகம் அப்படியே அது வந்து கீழே வர வர அப்படியே வந்து சுருங்கின்றே வருது ஸோ அது வந்து அந்த யானையினுடைய அந்த துதிக்கை அதுக்கு உபமய உப உபமானமாக சொல்கிறார் கவி சரியா ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படி சொல்லும் பொழுது என்ன தான் அந்த ஹஸ்திக்கு அந்த நாகேந்திரத்துக்கு நாகேந்திரம்னாலே யானை ஸோ வந்து அந்த நாகேந்திரத்துக்கு என்ன அப்படின்னா அதுக்கு வந்து கர்க்கசத்துவங்கிறது இருக்குது அதனுடைய அந்த தும்பிக்கை பார்த்தேன்னா அதனுடைய ஸ்கின்னுடைய டெக்ஸ்சர் வந்து மழை மழை வழவழன்னு இருக்காது கற்கசமாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் அம்பாளனுடைய தொட இப்படி கிடையாது ஸோ அதனால அதை வந்து உபமாரியாக சொல்ல முடியாது அதுக்கப்புறம் எதை எடுக்கிறார் அப்படின்னா ஏகாந்த சைத்யாத் கதலி விசேஷாக கதலி விசேஷங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏகாந்த சைத்தியாத்து கதலி விசேஷாக அந்த சிறந்த வாழைகள் இருக்கு பாருங்கோ அவைகள் எப்பவுமே வந்து ஏகாந்த சைத்தியாத் ஏகாந்தம் அப்படின்னா நியத்தம்னு அர்த்தம் எப்பொழுதுமே அப்படியே ஒரு குளுமையா இருக்கு அந்த வாழை இது கதலி விசேஷாக ஆனால் அம்பாளினுடைய தொட அந்த மாதிரி கிடையாது எல்லா காலத்துலேயும் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு குளிர் ஒரு சில்லுன்னு இருக்கிற ஒரு சுபாவங்கிறது கிடையாது அதனால் அதோடையும் கம்பேர் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி அந்த பார்வதியினுடைய தொடையானது இந்த உலகத்தில் எதோடையும் அதுக்கு வந்து ஒரு கம்பேரிசன் ஒரு உபமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அப்படின்னு கவி கவி வந்து சொல்லி முடிக்கிறார் சரியா ஸோ வந்து இங்கே வந்து உ உபமா சொல்கிறதுல ரொம்ப புகழ்பெற்ற காளிதாசரே சாக்ஷாத் தேவியினுடைய அந்த தொடைகளை வந்து உபமா இது சொல்கிறது கம்பேர் பண்ணுறதுக்கு வேறு ஒரு வஸ்து கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறார் இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தீங்கன்னா நாகேந்திர ஹஸ்தாகா துவச்சிகர்கசத்வாத் அதுக்கப்புறம் கதலீவிசேஷா ஏகாந்தை கதலீவிஷேஷா அப்புறம் லோகே ரூபம் லோக்கே உபமான உபமாஹ்ய தது ஊர்வோகோ உபமான பாக்கியாக ஜாத்தாக ஸோ நாகேந்திர ஹஸ்தாகா அப்படின்னு சொல்லும்பொழுது நாகேந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சாதாரண ஒரு யானையோட கம்பேர் பண்ணல எங்கேயோ அப்படியே ஒரு ஒரு யானை பாகனால் வளர்க்கப்படுற யானைங்கிறது கிடையாது ஐராவதம் நாகேந்திரன்னு சொல்லும்பொழுதே ஐராவதம் முதலிய அப்படிப்பட்ட இது யானைகள் ஸோ அந்த யானைகளினுடைய ஹஸ்தாகா அதனுடைய அந்த தும்பிக்கையானது அதோட க உப்பமாக பண்ணலாமா அப்படின்னா துவச்சி கற்கசத்துவாதுவக்குங்கிறது ஸ்கின்னு அதனுடைய துவச்சி கற்கசத்வாது அதனுடைய அந்த தோலானது ரொம்ப ஹார் ஹார்டாக இருக்குது கடினமாக இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கப்புறம் என்ன கதலி விசேஷாக ஏகாந்த சைத்தியாது கதலி விசேஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வாழ தண்டு அந்த அந்த சிறந்த வாழைகள் அவைகள் எப்படி அப்படின்னா ஏகாந்த சைத்தியாது அப்படின்னா ஏகாந்தோ நாம சர்வதா நியதம் எப்பொழுதும் என்ன குளிர்ச்சியாக இருக்கு அவைகள் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பரிணாகி ரூபம் பரிணாகி அப்படின்னா உங்களுக்கு வந்து விஷாலம்னு அர்த்தம் விஸ்தாரம்னு அர்த்தம் பரிணாக அப்படின்னா பரிணாக அசியாக அஸ்தி இது பரிநாகி ஸோ இந்த மாதிரி இந்த கதலி இந்த வாழை அவைகள் சிறந்த வாழை அல்லது அந்த வாழையில் சிறந்த வகை அவைகள் பரிணாகி விசாலமான அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் இங்கே வந்து அழகானங்கிறது அதனுடைய உட்பொருள் ஸோ பரிணாகி ரூபம் அழகான வடிவத்தை லப்வாபி அடைந்தபொழுதிலும் தது உருவோகோ அந்த பார்வதியினுடைய இரு தொடைகளுக்கு லோகே இவ்வுலகத்தில் உபமான பாக்கியாக உவமைக்கு புறம்பானவையாக உவமைக்கு அதுக்குள்ளே அதுக்கு இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் கம்பேரிசன் அர்த்தம் ஜாதாக உண்டான ஸோ அவளுடைய அந்த ஊரு துவயம் ரெண்டுமே எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து உபமா சொல்கிறதுக்கு ஸோ அந்த அவளுடைய தொடைகள் ரெண்டுத்துக்கும் இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு உபமானம் சொல்ல முடியுமா அப்படின்னா எதுவுமே இல்லை ஏன்னா அவர் எடுத்திருக்கிறது ரெண்டு ஒன்று ஹஸ்தியினுடைய அந்த சுண்டம் இன்னொன்று வந்து அந்த கதலி விசேஷாக ஹஸ்தி சுண்டம் வந்து க ஏன் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா அதனுடைய துவச்சி அந்த துவக்கானது கர்க்கசத்வாது அதுக்கு வந்து ஒரு ஹார்ஷ்னஸ் இருக்குது ஹார்டாக இருக்கின்ற காரணத்தினால் அதோடு கம்பேர் பண்ண முடியாது இதுக்கு என்ன அப்படின்னா இது எப்பவுமே ஏகாந்த சைத்தியாத்து இது எப்பவுமே வந்து சீத சீதலதாவோடு இருக்கின்ற காரணத்தினால அந்த அதாவது சாமுதிரிகா லக்ஷணத்தில் அது வராது பின்னாடி வந்து வியாக்கியானத்தில் சொல்ல போகிறார் அது நம்ம படிக்கலாம் சரியா ஆக மொத்தம் இவளனுடைய தொடைக்கு வந்து உபமானமே கண்டுபிடிக்கல காளிதாசன் இல்லவே இல்லைன்ட்டு இதை வந்து வெதிரேக அலங்காரம் வச்சு சொல்கிறேன் புரியறதா கிளியராக இருக்கா பிரேமா பிரகாஷ் மாமாலா ஸோ வந்து இப்போது நம்ம வந்து டெக்ஸ்ட் எதுக்கு போகலாம் காமெண்ட்ரிக்கு போகலாம் ஊருத்வயம் வர்ணயதி அவளுடைய ரெண்டு தொடையும் வர்ணிக்கிறார் கவி நாகேந்திரஹி கஷ்வாத் கதலீவிசேஷா ஏகாந்தசைத்யாத் ரூபம் லி லோகே தத் ஊர்வோ உபமான இதனுடைய அன்வயம் ஸோ வந்து என்ன அப்படின்னா நாகேந்திர ஹஸ்தாகா அது நாகேந்திரானாம் ஐராவதாதீனாம் ஹஸ்தாகா சுண்டாகா நது சாமானிய கஜஹஸ்தாக ஸோ வந்து என்ன நாகேந்திர ஹஸ்தம்னு போட்டதுனாலேயே சாதாரண ஒரு சுமாராக இருக்கிற ஒரு யானையோட கம்பேர் பண்ண எடுக்கல அவர் எதனா நாகேந்திர ஹஸ்தானா அப்படின்னா நாகேந்திரானாம் அந்த ஐராவதாதீனாம் அந்த வசதியான யானைகளான ஐராவதம் முதலியவைகளினுடைய ஹஸ்தாகா சுண்டாகா நது சாமானிய கஜஹஸ்தாக சாமானியமாக இரு கஜங்களினுடைய அஸ்தங்கள் கிடையாது தேசாம் பரிநாகேனாபி சாதிருஷ்ய அபாவாது பரிணாஹேனானா பரிநாகா அப்படின்னா விஷாலகா விஸ்தாரகன்னு அர்த்தம் சோ அவைகள் பரிணாஹேனாபி அதாவது அந்த சுண்டமும் நல்ல விஷாலமாக இருக்கு இவளுடைய தொடையும் விசாலமா இருக்கு அந்த சுண்டம் மேல் பாகத்துல பெருசா இருந்து கீழே வந்து சிரித்து வருது அதே மாதிரி இவளுடைய தொடையும் வருது இருந்த பொழுதிலும் சாதிருஷ்ய அபாவாது அவைகள் ரெண்டுத்துக்குள்ள ஒரு சாதிருஷ்யங்கிறது சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா துவச்சி கற்கசத்வாத்து அந்த வந்து அது நாகேந்திர சுண்டங்களுக்கு எப்படி அப்படின்னா அதனுடைய துவக்கு அந்த ஸ்கின்னானது கர்க்கஷமாக இருக்குது ரொம்ப ஹார்ஷாக இருக்குது ஆனால் அம்பாளுக்கு அப்படி கிடையாது இது வந்து அந்த துவச்சி கற்கசத்வாத்துக்கு அவங்களுக்கு வந்து அமூர்த மஸ்தகாத்து ஸ்வாங்காத்து அகாமே இதி அலுக்கு அப்படின்னு ஒன்று போடுறார் இது வந்து இந்த வியாக்கியானத்தை இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு அதுக்கு வர சரியா ஸோ துவக்கதாத்து கார்கஷ்யாத்து இத்தி அந்த துவக்கில் இருக்கிற அந்த ஸ்கின்ல இருக்கிற ஒரு கர்க்கசத்துவம் கதலி விசேஷாக விசிஷ்டாக கதல்யக நது சாமானிய கதல்யக அதே மாதிரிதான் கதலி விசேஷாகனு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா சாதாரண பழங்கள் இல்லை ரொம்ப விசேஷமான பயம் பழங்கள் ச வாழைத்தண்டுகள் தண்டுகள் நது சாமானிய கதல்யக சாமானியமான கதலிகள் இல்லை அது என்ன மேலே கொடுக்குறாரு அப்படின்னா நந்தன உத்தியானாதி பிரருடாகா கனக கதலி காண்டாகா இது பாவக நந்தன இந்திரனுடைய இந்தியானத்துக்கு நந்தனம்னு பேரு அவனுடைய அந்த கார்டனுக்கு சோ அதில் பிரரூடாக அதில் உண்டான கனக கதலி கனகமயமான அந்த காண்டங்கள் இது பாவாக எதோக்தம் சௌந்தர்ய சௌந்தர்ய இதில் இதுல சௌந்தரிய போன கிளாஸ்லயே நான் உங்களுக்கு அந்த ஸ்லோகம் சொன்னேன் கரிந்திராணாம் சுண்டாகா சுண்டான் கனககதலி கதலி காண்டபட்டலின் உபாபியாம் ஊருப்பியம் உபயம் அப்படி நிர்ஜித்திய பவதி சுவத்தாப்யாம் பத்யு பிரணதி கட்டினாப்யாம் கிரிசுதே விதிக்னே ஜானுபியாம் விபுத அந்த இதே ஒரு கம்பாரிசன் தான் உங்களுக்கு வந்து சவுந்தர்லஹரின்னு சொல்றார் அந்த கரிந்திராணாம் சுண்டாக அங்கேயும் வந்து அந்த யானைகளினுடைய சுண்டங்களோடையும் அதுக்கப்புறம் கனக கதலி அந்த தங்க வாழத்தண்டுகள் அவ அவ அது ரெண்டுத்தோடையும் அது ரெண்டுத்தோடையும் கம்பாரிசனில் இவளும் இவளுடைய தொடங்கிறது வின்னோவர் பண்ணிடுத்து ஸோ அதனால் இவளுக்கு வந்து லோகத்தில் வந்து இவளுடைய ஊரு துவயத்துக்கு வந்து உபமானமாக சொல்கிறதுக்கு ஒரு வஸ்துவும் இல்லை சரியா இது வந்து ஜஸ்ட் இந்த ஸ்லோகம் பண்ணியா வந்தது சங்கரரோட தேவி சதுஷஷ்டி உபசார பூஜான்னு ஒன்று இருக்குது அதில் வந்து தவ தேவி குணானு வர்ணனே சதுராகா நோ சதுரான நாதயா தத் இஹ ஏக முகேஷு தன் ஜந்துஷு ஸ்தவனம் கஸ்தவ கருத்தும் ஈஸ்வரஹ அதாவது காளிதாசனுக்கு வந்து இங்கே வந்து இவளுடைய ஊருத்வயத்துக்கு வந்து கம்பேரிசன் கிடைக்கலங்கிறார் அதாவது ஹீ இஸ் அனேபிள் டு கம்பேர்ன்னு சொல்லும்பொழுது அந்த ஊருத்வயம் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது அப்படி அந்த மாதிரி ஒரு வஸ்து லோகத்தில் இல்லைங்கிறது ஒன்று விட வந்து கவியினுடைய கவி நி நிபத்த உக்தின்னு நிறைய இருக்குது இல்லையா ஸோ அந்த உக்தியால் வந்து இன்னும் மேன்மையாக அவர் வேற ஏதாவது வார்த்தையை போட்டு கூட வர்ணிச்சிருக்கலாம் வர்ணிக்கலாம் வர்ணிக்கிறார் சில இடத்துல அதை வந்து இங்கே சதுஷ்டி உபசார பூஜால ஆதிசங்கரர் சொல்கிறார் ஹே ம ஜெகன் மாதா தேவி தவ குணானு வர்ணனே உன்னுடைய குணத்தை வர்ணிப்பதில் சதுரான நாதையஹா சதுராக ந உன்னுடைய குணத்தை குணத்தை வர்ணிக்கிறதுல சதுரானன் பிரம்மா முதலியவர்கள் கூட நாலு ஆனனம் இருக்கு நாலு ஆனனத்துல நாலு முகம் நாலு வாய் இருக்கும் அப்படி இருக்கிறவாளால் கூட நாலு வாயை வச்சுட்டு இருக்கவ முகத்தை வச்சிட்டு இருக்கவாளால கூட உன்னுடைய குணத்தை வர்ணிக்கிறதுல அவ வந்து சக்சஸ்ஃபுல்லா வருது என்ன நான் சமர்த்தாக பவந்தி நான் என்னப்பா பண்ணுவேன் ததிய ஏக முகேஷு ஜந்துஷு ஒரே ஒரு வாயை வச்சுட்டு இருக்கோம் என்ன மாதிரி ஜந்துக்கள் கஹ ஈஸ்வரக தவ ஸ்தவனம் கருத்தும் உன்னுடைய ஸ்தவனம் உன்னுடைய ஸ்துதியை பண்றதுக்கு என்ன மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு இருக்கவளால எப்படி முடியும் அழகாக இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் ஸோ சோ அதனால சௌந்தரியல அந்த மாதிரி ஒரு வர்ணனை அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னது அந்த தேவி சதுர்சக்டி உபசார பூஜா ஏகாந்த சைத்தியாத் ஏகாந்தேன நியமேன எது சைத்தியம் சீதத்துவம் தஸ்மாத் ஹேதோகோ நியமேன அப்படின்னா நியத்தேன நட்த்தோம் எப்பொழுதும் நடத்தோம் எப்பொழுதும் ஏகாந்தம் அப்படின்னா தனிமைங்கிற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல ஏகாந்த சைத்யம் அப்படின்னா நியத்தம் நடத்தம் எப்பொழுதும் அங்க வந்து சைத்தியம் சீதத்துவம் தஸ்மாத் அதனால என்ன அப்படின்னா கர்மகாலையேவ தது ஊர்வோஹோ சீத்தலத்துவாத்து இது பாவ ஏன் வந்து அந்த கனக கதலியோட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா அது எப்போ பார்த்தாலும் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் அம்பாளினுடைய தொடை வந்து எப்படி அப்படின்னா கர்மகாலே வந்து சூட்டுத்தன்மையோடு இருக்கோ வெதர் வந்து சூடாக இருக்கோ அப்போ தான் அவளுடைய தொடை வந்து சில்லுன்னு இருக்குமா அங்கே வந்து அந்த கதளி வனம்ங்கிறது அந்த மாதிரி கிடையாது சரியா யதா உத்தம் யதோக்தம் சீதகாலே பவத்யுஷ்ணம் உஷ்ணகாலே சீதலம் சுந்தரீனா குஜத்வந்தம் ஊருவந்தவம் ச இது இதெல்லாம் வந்து சாமுதிரிக அலட்சணம் என்ன அப்படின்னா சீத காலே சீத்த காலத்துல குளிர்காலத்துல உஷ்ணம் பகுதி சூடா இருக்கும் உஷ்ணகாலே சூட்டு காலத்தில் சம்மர்ல வந்து வெயில் காலத்தில் சீத்தலமாக இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் சுந்தரீனாம் குச்சத் வந்துவம் சுந்தரிகளுடைய உத்தம குல ஸ்திரீகளினுடைய ரெண்டு ஸ்தனங்களும் ரெண்டு ஊரும் தொடையும் என்ன அப்படின்னா இப்படிதான் இருக்கும் ஸோ அதனால அந்த சாமுதிரிக லக்ஷணம் வந்து அம்பாளுக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அது ஏதாவது டவுட் இருக்கான கிடையவே கிடையாது ஸோ அந்த மாதிரி உஷ்ண காலத்தில் சீத்தமாக இருக்கிறதும் சீத்தள காலத்தில் வந்து உஷ்ணமாக இருக்கிறது தான் லக்ஷணம் அப்படி அப்படிதான் அம்பாளினுடைய தொடை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்கே இந்த கனக கதலி அப்படிங்கிறது ஏகாந்த சைத்யத்துவம் அது அங்கே எப்போ பார்த்தாலும் அது வந்து நியத்தமாக வந்து சீத்தலமாக இருக்கிறதுனால ஆஹா அதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்கிற கவி புரியுறதா அதுக்கப்புறம் రూపం స్వరూపం ఇర్థం స్వం దేర్ క్యాన్ బి సిమిలారిటీ ఇన్ ది అపియరెన్స్ బట్ నాట్ ఇన్ ది క్వాలిటీ అని వాళ్ళ பார்க்கறத்துக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்னாயிடுமா பாலும் மோரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஆர் பாலும் வேற ஏதாவது சொல்லுங்கோ ரெண்டும் ஒரே கலரில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே குணத்தோடு இருக்குமா இல்லையே ஸோ அதே தான் இங்க இங்கே வந்து இவளுடைய தொடை வந்து மேலேந்து கிழ்பாகவும் பெருத்து சிறுத்து இருக்கு யானையினுடைய சுண்டமும் அதே மாதிரி இருக்கு அதே மாதிரி அந்த கதளி வன விசேஷம் அவைகளும் வந்து இதுவாக இருக்கு இது மாதிரி உருண்டையா இருக்கு அந்த மாதிரி ஆதவைகள் வந்து ரூபம் ஸ்வரூபம் லப்வாபி சமான ரூபம் லப்வாபி சம்பிராபியாபி லோகே லோக திருஷ்டவு இத்தர்த்த லோகவ்த்தம் அப்படின்னா லோக இதுவது லோகேனா லோகத்துல அப்படின்னா லோக சாமான்யமா நடக்கிற விஷயங்கள்ல தத் ஊர்வோ தயாக பார்வத்தியாக ஊர்வோ ஊரு பிரதேசையோஹோ உபமான பாக்கியாக உபமானம் உபமிதிஹி பாவேலுட் ஸோ வந்து என்ன அவளுடைய லோகவிர்த்தே அப்படின்னா சாதாரணமாக நம்ம உலகத்தில் ஒரு சமான பாவம் ஒரு சமான தர்மம் ரெண்டு வஸ்துக்கும் பார்க்கும்போது நமக்கு கண்ணில் புலப்படுறது அந்த சமானமாக இருக்கிறதுனால அவைகளினுடைய குணத்துக்கு ஒரு சாமியம் இருக்குமானா இருக்காது புரியுறதா ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார் அந்த அவளுடைய அந்த பார்வத்தியாக உருவோகோ அந்த ஊரு பிரதேசையோஹோ ரெண்டு தொடைகளுடைய உபமானவாகியாக உபமானத்துக்கு வெளி வெளியில் இருக்குது அப்படின்னா இட் தேர் இஸ் நோ வஸ்து எக்ஸிஸ்ட் இன் திஸ் வேர்ல்டு விச் தீஸ் டூ தைஸ் கேன் பி கம்பேர்டு எதுவுமே கிடையாது உபமான பாஹ்யாகா உபமானம் உபமிதிகிங்கிறது உங்களுக்கு உபமீயதே இது உபமானம் இல்லையா ஸோ அங்கே லிட்டுங்கிற ஒரு பிரத்தியம் இருக்கு தத்த பாஹ்யாகா அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா வெளியில இருக்குன்னு அர்த்தம் இல்ல அனுபயோகினக ஜாத்தாகா அப்படின்னா அவைகள் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குபா இருந்தாலும் இந்த பார்வதியினுடைய ஊருவை வந்து நான் கம்பேர் பண்ற விஷயத்துல அவைகள் எனக்கு உபயோகமா இருக்கா இல்லை ஸோ அவைகள் அந்த உபமானம் பண்ணுறத்துக்கு வெளி இருக்குது அப்படின்னா வெளியில் போயிட்டு அப்படின்னா பாஹ்யாகான அனுபயோகிண எனக்கு அதனால் ஒரு உபயோகமும் கிடையாது அனுபயோகிண ஜாதாக அதுக்கப்புறம் கரீந்திர சுண்டாதீனாம் விஷாலத்வரூப சாதாரண தர்ம லாபே அப்படி ல லாபே சத்தியபி ஸ்வரூபண ஸ்வரூபண அவஸ்தாயாம் கர்க்கேகாந்தசைத்தியாபம் அபகர்ஷாவ தபாவாத் உத்கர்ஷி உபமாநாத்து உபமேய உத்கர்ஷப்பிரிபாதனாத்துரேகால அதாவது கரீந்திரங்கள் அந்த யானையினுடைய சுண்டங்கள் விஷாலத்வங்கிற ஒரு சாதாரணம் இருக்குது அந்த தர்ம அல்லாவே சத்யபி அந்த அந்த சாமானியம் இருந்தபொழுதிலும் அவைகள் வந்து கர்கஷத்வங்கிறது அபகர்ஷமாக இருக்கு அவைகளுக்கு ஆனா அம்பாளுக்கு வந்து அந்த கர்கசத்துவம்ங்கிறது கிடையாததுனால இங்க உபமேயம்ங்கிறது அந்த உபமானத்தை விட வசதியா இருக்கு அதனால இங்க வெதிரை காலங்காரங்கிற வெதிரை காலங்காரங்கிறது உங்களுக்கு என்ன சைலாய்வ உன்னதாக சந்தகா கிந்து பிரகிருதி கோமலாகா இந்த இந்த சந்தகா நல்லவாளும் இந்த பர்வத்தங்களும் ஒரே மாதிரி எப்படி அவளுக்கு இருக்கிற கா சமான தர்மம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் வசந்தவா சைலம் மலைகளும் வசந்தது இந்த வாழும் வசந்தவா ஆனால் அந்த மலைகளுக்கு வந்து கர்க்கசத்துவங்கிறது இருக்குது ஆனால் இந்த நல்லவாளுக்கு வந்து பிரகதி கோமலாகா ஸ்வபாவத்தோ அவா ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஸ்வபாவத்தோடு இருக்கின்றவா ஸோ அதனால் இங்கே வர்ணிக்கப்படுகின்ற அந்த சந்தாகா அந்த நல்லவா இருக்க பாருங்கோ அவாதான் உபமேயா எதை வச்சு கம்பேர் பண்ணுறோமோ அது உபமானம் இல்லையா ஸோ அந்த உபமானத்தை விட இந்த உபமேயம் வசதியாக காமிக்கிறதுனால அந்த வெற்றை காலங்காரம் கோலே ஆனந்தம் எக்ஸாம்பிள் அது இங்கே அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த தொடைக்கு வந்து கம்பேரிசன்கிறது கிடையாது இருந்த பொழுதிலும் கவி இங்கே இருக்கிற ரெண்டு உபமானங்கள் என்ன அந்த ஹஸ்த ஹஸ்தியினுடைய நாகேந்திரத்தினுடைய அந்த சுண்டம் அப்புறம் அந்த கதலி விசேஷம் ஆனால் இந்த கதலி விசேஷத்துக்கு வெறும் அந்த சைத்தியத்துவங்கிறத சொல்லிட்டு விட்டுட்டார் இவைகளுக்கு வந்து அதே உருண்டு இருந்த பொழுதிலும் இது ரெண்டுத்துக்கும் அந்த சமான தர்மம் சமான தர்ம லாபே அபி லாபே சத்தியபி ஸ்வரூபண அவஸ்தாயாம் கர்க்கஷத்வாத்து ஏகாந்த சைத்தியாபியாம் அபகர்ஷ அவைகளுக்கு அந்த கதலிவனத்துக்கு வந்து ஏகாந்த சைத்தியம் எப்போ பார்த்தாலும் சில்லுன் இந்த யானையினுடைய சுண்டம் எப்போ பார்த்தாலும் அதனுடைய துவக்கு வந்து அப்படியே ஹார்டாக இருக்கு அதனால அதுக்கு ஒரு அபகர்ஷம் உத்கர்ஷம் கிடையாது உத்கர்ஷம்னா மேன்மை அபகர்ஷம்னா அது கீழ தள்ளுறதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி உபய உபமேயசிய தூ தத் உபமேயம் இங்க தேவியினுடைய அந்த ரெண்டு ஊரு துவயம் அவைகளில் இந்த கர்க்கசத்துவமும் இங்க ஏகாந்த சைத்யத்துவமும் கிடையாது தபாவாத் அப்படின்னா தயோகோ அபாவாத்து தயோகோ அபாவாத்து அந்த ஏகாந்த சைத்யம் கர்க்கசத்துவம் இது ரெண்டுத்தினுடைய அபாவாத்து உட்கர்ஷ அத்த உபமேயசிய இது இப்பமானாத்து உபமேயசிய உத்கர்ஷ்ட பிரதிபாதனாத்து வத்திரேகா அலங்காரம் ஸோ உபமானத்தை விட உபமேயத்தை வசத்தியாக சொன்னோன்னா அங்கே உங்களுக்கு அலங்காரம் அதுதான் வந்து உபமானாத்து எத்து அந்நிய வெத்திரேகா சயேவ ஏவ இத்தி இது வந்து கோலியானந்தத்தினுடைய லக்ஷணம் இல்லை வேற ஏதோனுத்த லட்சணம் பட் உங்களுக்கு இன் ஜென்ரல் வெத்திரேகலங்காரங்கிறது இதுதான் சரியா ஸோ பரிணாகி ரூபம் इति உபமான விரோதஸ்து வத்திரேக்கிய அங்கம் ஸோ பரிணாகி ரூபம் அப்படின்னா விஷாலமாக ஒரு ரூபத்தை லத்வ்வாபி அடைந்த பொழுதிலும் எது இந்த கர்க்கஷம் அந்த நாகேந்திரத்தினுடைய சுண்டமும் இந்த கதலிவனமும் இருந்த லப்துவாபி இருந்த பொழுதிலும் அடைந்த பொழுதிலும் உபமான பாக்கியாக ஜாதாக அவைகள் ரெண்டும் வந்து உபமானத்துக்கு விஷயம் இல்லை உபமானத்தினுடைய வெள்ள பயிர் அப்படின்னா அனுபயோக அனுபயோகிண ஜாதாக இது பிரதியமான விரோதஸ்து வெத்திரேகாஸ்திய அங்கம் அதுவும் வந்து வெத்திரேகத்தினுடைய ஒரு பார்ட்டாக ஆச்சு சரியா இருக்கா இங்க இப்போ வந்து துவச்சி கர்கசத்வாத்து அமூர்த்த மஸ்தகாத்து ஸ்வாங்காத்து அகாமே இதி அழுக்கு அப்படின்னு ஒரு சூத்திரம் போட்டிருக்கார் இந்த சூத்திரம் வந்து என்ன அப்படின்னா அதாவது இங்க வந்து உங்களுக்கு வந்து துவச்சி கர்கசத்வாத்துங்கிற இடத்துல துவக்குங்கிறது தான் சப்தம் துவச்சிங்கிறது உங்களுக்கு சப்தமியில் இருக்கு சோ வந்து இங்க வந்து அமூர்த மஸ்தகாத்து ஸ்வாங்காத்து அகாமே அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா மூர்த்த மஸ்தக வர்ஜிதாத்து அதாவது அலுக்கு அப்படினால என்னன்னா உங்களுக்கு வந்து எங்கே வந்து சமாசம் சொல்லும் பொழுது அந்த விபக்திக்கு வந்து லோபமாகாமல் இருக்கோ அதுக்கு தான் அலுக்குன்னு பேர் சரியா அலுக் சம்யாங்கிறது எதுக்குன்னா சமாசத்தினுடைய ஒரு பேதம் எங்க வந்து அந்த சமஸ்தபதம் பொழுது நடுவில் இருக்கிற அந்த விபக்திக்கு வந்து லோபமாகாமல் இருந்து அதுக்கு பேர் அழுக்குன்னு சொல்லுவாள் ஸோ வந்து இங்கே அமூர்த மஸ்தகாத்து ஸ்வாங்காத்து அகாமேங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து துவச்சி கர்கசத்வாத்து அப்படின்னா அந்த துவச்சு அந்த அதன் அதனிடத்தில் இருக்கிற கர்கசத்வம்னு வரும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து அமூர்த மஸ்தகாத்து ஸ்வாங்காத்துன்னு சொல்கிறதுனால மூர்த்தம் மூர்தனு அப்புறம் மஸ்தகம் தலை ஃபோர்ஹெட்டு கல் இதை விட்டுட்டு ஸ்வாங்காத்து த நம்மளுடைய அங்கத் அங்கம் சம்பந்தமாக வந்து வருகிற உத்தரஸ்யாகா சப்தம்யாகா அந்த அங்க சப்தத்தை யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி வர சப்தமிக்கு வந்து அலுக்கு பவதி அங்கே வந்து லோபம் ஆகாது சமாசை சரியா சரி எதுக்கு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னென்னா கண்டே காலக அசே கண்ட காலக கண்டே காலகன்னு நிந்திரும் கண்ட காலகன்னு வராது அது மாதிரி உரசி லோமா உதரே மணிகி அப்படின்னு நிந்திரும் ஏன் அமூர்த்த மஸ்தகாத்து ஏன் அப்படின்னு போட்டிருக்காருன்னா மூர்தனி சிகாங்கிற இடத்துல மூர்த்த சிகான்னு ஆயிடும் மஸ்தகே சிகான்னு வந்ததுன்னா மஸ்தக சிகா அங்கே வந்து அந்த சப்தமி விபத்திக்கு விபத்தி லோபம் வந்துடும் சமஸ்தபதத்தில் ஆனால் அந்த மூர்த மஸ்தக வர்ஜிதாத்து அதுதான் அமூர்த மஸ்தகாத்துன்னு போட்டிருக்காரு அந்த மூர்தன் அதுக்கப்புறம் மஸ்தகம் இந்த ரெண்டு அங்கங்களை விட்டுவிட்டு ஸ்வாங்காது அந்த அங்க சப்தத்தோடு இருக்கின்ற வார்த்தைக்கு உத்தரசியாக பின் வருகின்ற சப்தமியாக அந்த சப்தமி விபக்திக்கு அழுக்கு அங்கே அவங்களுக்கு வந்து அகாமே அழுக்கு ஸோ வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த விபக்திக்கு லோபம் ஆகாது அதனால் இங்கே அப்படியே துவச்சி கற்கசாத்து அப்படின்னு நின்று சரியா புரியுறதா ஸ்வாங்காத்துன்னு ஏன் போட்டிருக்கார் அப்படின்னா அக்ஷேஷு சவுண்டஹங்கிற இடத்துல உங்களுக்கு அக்ஷ சவுண்டகன்னு ஆகிடும் ஒன் ஹூ இஸ் ஸ்கில்ஃபுல் இன் கேம்பிளிங் அந்த இடத்துல அந்த அக்ஷேஷுங்கிற சப்தமி போயிடும் தான் வரும் தான் ஸ்வாங்காத்துங்கிறது அகாமேங்கிறது எதுக்கு அப்படின்னா அகாமே இது கிம் அப்படின்னா முகே காமக அஸ்ய இது முககாமகன்னு வரும் முகே காமகன்னு நிற்காது ஆனால் அகாமத்தில் வரும் புரியுறதா உங்களுக்கு இதில் வந்து ஸோ இதுதான் வந்து இந்த அமூர்த மஸ்த காது ஸ்வாங்காது அகாமே இத்தியலுக்கு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்னொரு சுந்தரகாண்டத்துல இருபதாவது ஸ்லோகம் இருபதாவது சர்க்கம் அதில் பதிமூணாவது ஸ்லோகம் இது வந்து எப்பயோ படித்ததுனால இது ஞாபகம் வந்ததுனால ஐ ஜஸ்ட் ரெஃபர்ட் அகைன் இதே அந்த ராவணன் வந்து சீதையை பார்த்து அங்கே சொல்கிறான் துவாம் கிருத்வா உபரதோ மன்யே ரூபக ரூபகர்த்தா ச விஸ்வசிருக்கு நஹீ ரூபோபமா தூ அன்யா தவாஸ்தி சுபதர்ஷனே ஹே சுபதர்ஷனே சீத்தைய பார்த்து சொல்கிறான் ஒன்ன மாதிரி இந்த உலகத்தில் வந்து வேற யாருமே கிடையாது நன் டு கம்பேர் வித் உனக்கு சமானமான ரூபாபம் ரூப உபமா தூ அந்யா நாஸ்தி தவ உனக்கு உனக்கு சமானமாக ஒருத்தரை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா வேற யாருமே கிடையாது உலகத்தில் ஏன் அப்படின்னா ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா அப்புறம் சிருஷ்டியே நிறுத்திட்டாரோ என்ன உத்ரேக்ஷா நான் ரூபகர்த்தா சிறு விஸ்வத்தை சிருஷ்டி பண்ற அந்த பிரம்மாவானவர் ரூபகர்த்தா ரூபத்தையும் சிருஷ்டி பண்ற அந்த பிரம்மாவானவர் துவாம் கிருத்வா உன்னை சிருஷ்டி செய்துவிட்ட பிறகு உபரத்தக மண்யே நிறுத்திடுறதுக்கு சிருஷ்டியே அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அகம் மன்னியே ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா ரூபோபமா து அந்யா தவாஸ்தி நகி ஹே சுபதர்ஷனே சுபதர்ஷனேனா மங்கள மங்களகர மங்களஸ்வரூபிணியாக இருக்கியே பார்க்கறதுக்கே ஒரு உன்னை பார்த்தாலே ஒரு மங்களகரமாக இருக்குது அப்படி இருக்கிற உன்னை உன்னை பார்த்த உடனே எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா உன்ன மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாதுமா அவளை மாதிரி நீ இருக்கன்னு ஒரு சாமியம் நான் சொல்ல முடியாது ஒரு சாதிருஷ்யம் சொல்ல முடியாது ஒரு கம்பேர் நான் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்று சிருஷ்டி சிருஷ்டி பண்ணிட்டோம் அப்படின்னு அது நல்லா இல்லை இல்லை ஸ்லோகம் இது இதோட இதோட அதே சாமியம் கிருத்வா உபரதோ ரூபகர்த்தாச விஸ்வசருக்கு தவாஸ்தி இந்த சரியா இருக்கா ஆ

அடுத்த ஸ்லோகம் வந்து ஏதாவதா நனு நேயோ காஞ்சி குணஸ்தானம் ஆரோபிதம் அனிந்திதா ஆரோபித்திரிசேன பஷாத் அனன்யநீக்கம் அ அனன்யநீக்கம் அனன்யநீ கமனீயம் அங்கம் ஸோ வந்து என்ன அப்படின்னா ஏதாவதா அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அடுத்தது அவளுடைய நிதம்ப பிரதேசத்தை வர்ணிக்கிறார் அதாவது அந்த இடுப்பு பகுதி அதுக்கு பின் பகுதி அதை வந்து வர்ணிக்கிறார் அதை வர்ணிக்கவே வாழ்ந்தாங்கிறார் ஏன்னா சோபம் அது வந்து அனுமேயம் பண்ணிக்கலாம் அதனுடைய ஏன் எப்படி எதுக்காக அனுமேயம் பண்ணிக்கணும் எதுக்கு அதை வர்ணிக்கப்படாது இதெல்லாம் வர்ணிக்கிறாரே அப்படின்னா அந்த அனிந்தி காஞ்சி குணஸ்தானம் அனிந்தி தாயாகனா ஃபிளாலெஸ் பிளெமிஷ்லெஸ் அனகா இல்லையா சோ அப்படி இருக்கிற அவளுடைய அந்த காஞ்சி குணஸ்தானம் காஞ்சினா ஒடியானம் காஞ்சி குணஸ்தானம்னா அந்த ஒடியானம் போட்டுக்கிற இடம் அது வந்து எப்படி அப்படின்னா அதனுடைய அழகை வந்து வர்ணிக்கவே வேணாம் அது அனுமோ அனுமேய சோபம் அது வந்து நம்ம வீ கேன் இன்ஃபர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அனுமேயம் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா பின்னாடி வந்து அண்ணன் அவ வந்து பரமேஸ்வரனை சாக்ஷாத் ஜெகத்கர்த்தா அவரோட அவரை நம்ம மன்னிக்க போறா அவரை கல்யாணம் பண்ணிண்டு அவருடைய மடியில உட்கார போறா இவோ சரி அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா நாரி கவனீயம் அங்கம் எப்படிப்பட்ட மடி மடி அப்படின்னா நாரி வேறு ஒரு ஸ்திரீயினால் ஆசைப்படவும் முடியாத ஒரு அங்கம் அந்த அங்கத்துல போய் உட்கார போறானா அது எப்படிப்பட்ட ஒரு நிதம்ப பிரதேசமாக இருக்கணும் ஸோ அதனால அந்த நிதம்ப பிரதேசத்தை நான் பெருசாக வர்ணிக்கவே வாணங்குறேன் எப்படி அதுதான் இதனுடைய சுலக்க அர்த்தம் இல்லை வந்து ரொம்ப நான் இதை பார்க்கலாம் அன்வயத்தை பார்க்கலாம் ஸோ என்ன அப்படின்னா எது பஷாத்து கிரிஷேன இல்லை இப்படி சொல்கிறேன் நான் அனந்திதா காஞ்சி குணஸ்தானம் பஷாத்து அனன்யன கிரிஷேன அனன்யநாரி கமனீயம் கமனீயம் அங்கம் ஆரோபித்தம் எது ஏதாவதா அனுமேய சோபி ஸோ சோபம் ஸோ வந்து என்ன அனிந்திதாயா அதாவது அழகில் கொஞ்சம் கூட ஒரு மாசு மறு கிடையாது ஆமாம் ஆமாம் காளிதாசர் வந்து ஏன் வந்து பெரிய ஒரு இதுனால் டவுட்டே கிடையாது ஆமாம் ஒரு வாசுதேன் மாமா ஏதோ சார் ஏதோ அடிச்சிருக்கார் ஸோ அனிந்திதாயாஹா ஸோ அழகில் கொஞ்சம் கூட ஒரு மாசு மறு அற்றவர் அற்ற அப்படி வந்து ஃபிளாலெஸ்ஸா இருக்கிற அனகான்னு அதுக்கு தானே பயிர அனகா இல்லையா ஸோ அனகாங்கிறதே உங்களுக்கு வந்து ஃபிளாலெஸ் பிளமிஷ்லெஸ்ஸா இருக்கிறவோ ஸோ இங்க வந்து அனிந்திதாயாக அப்படின்னா சிறிது கூட குற்றம் கூறப்படாத அந்த பார்வதி தேவியின் காஞ்சி குணஸ்தானம் காஞ்சி காஞ்சினா ஒட்டியானம் காஞ்சி குணம் குணம்னா சூத்திரம் நீ பல இடத்த எடுத்துக்கலாம் அந்த காஞ்சி குணஸ்தானம்னா அந்த ஒட்டியானம் போடுற இடம் ஸோ அந்த இடையானது இடுப்பானது அது வந்து என்ன அப்படின்னா பஷாத்து பிறகு அப்படின்னா பார்வதி தவம் செஞ்சு சிவபிரானை மணந்த பிறகு சிவனை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா கிரிஷேன அந்த சிவனால் அந்த சாட்சாத் பரமேஸ்வரனால நாரி கமனீயம் அங்கம் வேறு ஒரு ஸ்திரீயினால் ஆசைப்படவும் முடியாத அவருடைய அங்கத்தை மடியில் அங்கம் ஆரோபிதம் ஏற்றி வைத்து கொள்ளப்பட்டது இவளுடைய இவளை சரியா யோபயோகாந்துக்கல அவர் வந்து ஏத்தி உட்காந்து வச்சுக்கிறார் இது என்று எது யாதொரு பயன் உள்ளதோ ஏதாவதா இவ்வாறு அதாவது ஏதாவதா அப்படின்னா இந்த வியாக்கியானத்தில் அழகாக சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏதாவன் மாத்திரம் அலம் இது போரும்பா அந்த ஏதாவதுன்னு சொல்றதே என்ன அப்படின்னா ஒரு பரிமாணம் ஒரு அளவுக்கு இதை நான் சொன்னாலே போறோம் அதாவது அவ அவர் யார் தெரியுமோனோ அந்த வித்வான் அந்த வித்வான்கிட்ட படித்தவர் அப்படின்னு சொன்னாலே போகும் அப்படின்ற மோனோ அதனால வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் டிஸ் கேலிபர்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த இவளுடைய இந்த பார்வதியானவள் எந்த நினைச்சு நினச்சிக்கூட பார்க்க முடியாத எட்ட முடியாத இந்த பரமேஸ்வரனுடைய அங்கத்தில் அவரால் ஏற்றி உட்கார வைக்கப்பட்ட அவளை அது சொல்கிறதுனாலே ஏதாவதா அனுமைய சோபி அந்த அழகை வந்து நம்ம வந்து அனுமானம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் லெட் மீ நாட் எக்ஸ்பிளிசிட்லி ஆர் எனக்கு வந்து அப்படியே அந்த ப்ரைமரியா நான் வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்கிற அந்த ஏதாவதா அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து அந்த அளவு இது இது போகும் இந்த மாதிரி ஸோ இங்கே வந்து இப்போ மேலே வந்து நம்ம வியாக்கியானத்தை படிச்சுட்டு போகலாம் ஏதாவதா இது அனிந்திதாய் காஞ்சி குணஸ்தானம் ஏதாவதா நனு அனுமேயோபம் ஸோ வந்து இதான் அன்வய பிரகாரம் இவர் போட்டிருக்கிறது நான் வேற மாதிரி சொன்னேன் அனிந்திதாயாக நிந்தித்தம் தோஷகா தத் ரகிதாயாக நிந்தித்தம் அனிந்திதாயாஹா இஸ் ஈக்குவல் டு என்னன்னா நிந்தித்தம் நிந்திக்கப்பட்ட நிந்திக்கிறதுனா தோஷ அந்த தோஷத்தை ரஹிதாயாக இல்லாமல் இருப்பது அப்படின்னா பியார் ஃப்ளாலஸ் அனவதாயா இத்தர்த்த ஃப்ளாலஸ்ன்னு அர்த்தம் அதனால என்ன ஃப்ளாலஸ்னா என்ன அப்படின்னா சர்வ அவயவ சுந்தர்யா இது ஆவது ஸோ சர்வ அவயவ சுந்தர்யா அப்படியே அவயவ ஷோகம் அப்படியே அந்த அழகு வந்து அப்படியே ரொம்ப இருக்கு அந்த அவயவத்துல தேனச்ச நிதம்பஷோபாயா நிரதிசயத்வமே அத்திர அனுமேயம் நஷபா மாத்திரம் இது யஜதே ஸோ வந்து வெறும் சோபா மாத்திரம் அழகாக இருக்குது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை நிரதிசய சோபா அந்த நிதம்ப பிரத பிரதேசத்துக்கு அவளுடைய அந்த இடுப்பு பிரதேசம் அந்த பிற்பகுதிக்கு நிதம்ப சோபாயாக அதனுடைய நிரதிசயத்துவமே அத்த அனுமேயம் அவளுடைய அந்த அதிசய அழகு அப்படிங்கிறது இங்க அனுமானம் பண்ணிக்கணும் மேலும் என்ன அப்படின்னா அந்த குணசிய அந்த ஸ்தானம் அந்த ஒட்டியானம் போடுற இடம் நிதம்ப பிரதேச இத்தியா நிதம்ப பிரதாவது பாருங்க ஒரு ஒரு புதுசாவுத்தர் படித்தா கூட அவள் புரியும் அந்த மாதிரி எழுதின்னு வரார் இல்லையா நிதம்ப பிரதேச இத்தர்த்தா ஏதாவதா ஏதாவன் மாத்திர அத்த ஏதேன உத்தரவாக்கியார்த்த பராமர்ஷே ஸோ ஏதாவதா

பின்னாடி வர ஒரு வாக்கியார்த்தம் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து ஊகிக்கப்படுறது என்ன பரிமிதி பரிமிதி பரிமாண வாச்சினா வது பிரத்தேயன புன அனுமித்தேயே சௌகரியம் தரிசித்தான் அதாவது ஏதாவது அப்படின்னாலே எத் ஏதேபிய பரிமாணே வதுப்பு சரியா பரிமாணங்கிறது அளவு ஆர் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை குறிச்சி வாட்சினா விஷயத்தினால வது பிரத்தேயம் அப்படிங்கிறது புனர் அனுமதேகே சௌகரியம் தரிசித்தான் அதாவது ஏதாவதா இந்த காரணத்தினாலேயே அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒரு ஆகாங்க வருதோனோ எந்த காரணத்தினால அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் வருதோனோ ஸோ அது அந்த அப்போ வந்து ஏதோ ஒரு அந்த அனுமிதிக்கு ஒரு சௌகரியம் தரிசித்தான் நானும் நனுஷப்த அவதாரணே அவதாரணார்த்தம் நனு ஏதாவன் நனு அவதாரணம் நாம ஏதாவன் ஸோ இந்த மாதிரி இந்த எப்படிப்பட்ட இந்த அனிந்திதாயாக அவளுடைய காஞ்சி குணஸ்தானங்கிறது என்ன அப்படின்னா பின்னாடி பரமேஸ்வரனால் அவருடைய அங்கத்தில் ஏற்றி வைக்கப்பட படப்போகிறாள் அந்த பார்வதியானவள் அதனாலேயே அந்த ஏதாவன் மாத்திரேனி இவ இதனால் நான் ஃபர்தராக அவளுடைய நிதம்ப பிரதேசத்தை வர்ணிக்கிறோங்கிற அவசியமே இல்லை ஸோ அதனால் ஏதாவன் மாத்திரேனைவ த்தியர்த்தகம் இந்த காரணத்தினாலேயே அனுமேயா அனுமாத்தும் சக்யா சோபா எஸ் ஏ தது ததா அவளுடைய அந்த சோபையானது அனுமாத்தும் சகியா சோபா ஸோ அனுமா அனுமானம் பண்ணுறதுக்கு ஒரு சக்கியதா ஒரு சமர்த்ததாவோடு இருக்கு பகவத்தியா நிதம் சோபா வக்ஷமான பிரகாரேணைவ சுக அனுமேயா இது கிம் தத் வர்ணனாய இது பாவ ஸோ வந்து என்ன அப்படின்னா ஏதாவதா அனுமேய சோபம் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன அப்படின்னா அந்த பகவத்தியாக அந்த பார்வதியினுடைய நிதம்பஷோபா அவளுடைய நிதம்ப பிரதேசத்தினுடைய அழகானது வக்ஷமான பிரகாரேணைவ அதாவது அது சொல்ல சொல்ல சொல்லப்பட்ட ஒரு பிரகாரத்தினாலேயே இந்த மாதிரி அவருடைய அங்கத்தில் போய் ஃப்யூச்சரில் உட்கார போகிறா அப்படிங்கிறத சொல்கிறதுனாலே அதுதான் பிரகார அந்த ஒரு பிரகாரத்தினாலேயே சுகாதமேயா இது அவளுடைய அந்த நிதம்பு பிரதேசத்தினுடைய சோபையை வந்து நம்ம அழகாக வந்து அனுமானோம் ஏன் வந்து பரமேஸ்வரனுடைய அங்கத்தில் ஏறி உட்கார்றது பெரிய விஷயமா அப்படின்னா அவர் வந்து தபஸ் பண்ணி சதா சர்வகாலம் அந்த யோக நித்திரையில் இருக்கிற ஒத்தர் அவர் ஆசைப்பட்டு இவள் இவளை வந்து ஏற்றி தன் மடியில் உட்காந்து வச்சுக்கிறாருன்னா அந்த நிதம்ப பிரதேசத்தினுடைய சோபா வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் அது ஒன்று இல்லையா ஸோ அது சுகாதிமேயா இது கிம் தத் வர்ணனாய இதுவாவாக ஸோ இந்த மாதிரி ஒரு கோடிட்டு காம்சூட்டார் இதுக்கப்புறம் வந்து அதை வர்ணித்து வர்ணிக்கிறதுனால அது ஷோபை வந்து அவ்வளோ பெருசாக ஆக போகிறது இல்லை இதை சொன்னதுனாலேயே அந்த நிதம்ப பிரதேசத்தினுடைய அழகு வந்து கூடியிருக்கும் பிரகாரம் ஆக பஷாத்து அங்கம் ஆர்திதி சோ பஷாத் அந்த ஸ்லோகத்தில் இருக்கணும் பஷாத் எது பஷாத்து கிரிஷேனாரி கமணீயம் அங்கம் ஆரோபிதம் அப்படின்ட்டு இருக்கணும் அதுதான் சொல்றாரு அடுத்தது ஸோ கிரிஷேன அங்கம் ஆரோபித்தம் எது ஸோ அந்த கிரிஷ கிரிஷ அந்த பரமேஸ்வரினா ப பரமேஸ்வரனால் அங்கம் ஆரோபித்தம் தன்னுடைய மடியில ஏற்றி வைக்கப்பட்டவள் எது அத்த வர்ணியமான அவஸ்தான அபேட்சையா பஷாத் ஷப்தக பஷாத்து அதாவது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆக போகிறது அப்படிங்கிறத சொல்கிறதுனாலேயே இங்கே வந்து ஆசச் அந்த நிதம்ப பிரதேசத்தை வர்ணிக்கலை கிரிஷேன நான் தூ கிரிஷ்ய எப்படி வருங்கோ எவ்வளோ கிளாரிட்டி கொடுக்குறாரு வருங்கோனே கிரிஷரனு பரமேஸ்வரனுடைய அங்கத்தில் அவ ஏறி உட்காரலை அவரால் உட்காத்தி வைக்கப்பட்டாள் எப்படி ஸோ கிரிஷேன பரமேஸ்வரனால் நது தூ பரமேஸ்வரனுடைய கிடையாது ஸோ அங்க அங்கம் உற்சங்கம் ஆரோபிதம் நது ஆரூடம் ஸோ அவருடைய அந்த அங்கமானது அந்த உற்சங்கம் மடியானது ஆரோபிதம் அந்த மடியை அவளால் ஆரோபிக்கப்பட்டது அவர் வந்து ஏற்றி வச்சார் கிரிஷேன ஆரோபித்தம் நது தூ அங்கே ஆரூடம் பார்வத்யா எப்படி அவருடைய மடியில் போய் இவன் உட்காந்துக்கல அவர் ஏற்றி உட்காந்து வச்சுட்டார் புரியுதா ஸோ ஜெகதீஸ்வரேன ஸ்வயமேவ ராகாதிசயாத்து ஆரோபித்தம் ந தூ தேவியாக கிரீஷஸ்ய அங்கம் ஆரூடம் இது வாவ மேலும் என்ன ஜெகதீஸ்வரேன ஜெகத்கர்த்தாவான அந்த ஸ்வய ஸ்வயமேவ பரமேஸ்வரேன ராகாதிசயாத்து அவகிட்ட இருக்கிற ஒரு பிரீத்தியினால ஆரோபிதம் அந்த தேவியானவள் அவருடைய மடியில் ஏற்றி வைக்கப்பட்டாள் நது தேவியா கிரீசிய அங்கம் ஆரூடம் ஆருடம் பாவியான அந்த பார்வத்தினால அவருடைய மடியில் போய் அவ உக்காரல எத்து எஸ் மாநேயோபம் பூர்வேண அன்வய் நமது காரணத்து எஸ்மது காரணத்து நமத் காரணத்து அந்த கிரிஷன அங்கம் அங்கே ஆரபித்தம் அந்த அவள் அவரால் ஆரோபித்த பண்ணப்பட்ட தேதோ அந்த காரணத்தினால அவளுடைய நிதம்ப பிரதேசிய சோபா என்னது அனுமேய சோபி சோபம் இது பூர்வேண அன்வய அதுக்கப்புறம் கிரிஷ அங்க கிரிஷாங்கசிய விசேஷனம் ஆக என்ன வந்து கிரிஷாங்கம் அது என்ன அப்படி ஒரு வசதி அப்படின்னா அனநீயம் சக்கியம் நெனைச்சு கூட பார்க்க முடியாது அவளுடைய அங்கத்த பக்கத்துல போறதுல கூட அப்புறம் தானே ஏறி உட்கார்றது சோ அந்நாபிகி நாரிபிகி வேற எந்த ஸ்திரீகளினாலும் காமயத்தும் சக்கியம் நெனைச்சு கூட பார்க்க முடியாத நபதி இது இல்லாத காரணத்தினால ஏன் அப்படி அப்படின்னா நகி அத்தியந்த துரவாப்பே அர்த்தே காமக சம்பவத்தி இதுவாவ நமக்கு வந்து அதாவது சுலபமா லோக்கத்துல ஒண்ணு கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மதிப்பே இருக்காது ஆனா அது வந்து நமக்கு கிடைக்காது ஆனா அதுல ஆசை இருந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதில் தான் உங்களுக்கு வந்து அதை அடையணுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் காமங்கிறது உங்களுக்கு ஒன்று வரும் ஸோ அத்தியந்த துறவாப்பே ரொம்ப அடையவே முடியாத ஒரு விஷயத்துல தான் காமக சம்பவ சம்பவதி இது பாவக நகி அத்தியந்த துறவாப்பே அர்த்த அதை வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதில் தான் வந்து காமங்கிறது உண்டாகும் ஸோ வந்து இந்த 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 அம்பாளினுடைய பார்வதி வந்து தன் மேலே பாளா அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து மற்ற ஸ்திரீகள் வந்து நினைக்க கூட முடியாது ஆனா தான் அவளுக்கு வந்து ஆசை இருக்கும் ஏன் அப்படின்னா அது அவளால துறவ துறவாப்பா அந்த ஒரு அங்கமானது அவ மற்ற ஸ்திரீகளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அடையக்கூட முடியாது அப்படிங்கிற ஒரு தான் காமங்கிறதே உண்டாகும் காமக்ரோதம் லோபம்லாம் சொல்றாள் நம்ம வந்து ஒன்னுத்தை விரும்புகிறோம் அது காமம் அது கிடைக்கலைன்னா அதனால கோபம் வரும் அப்புறம் இது இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர் கனெக்டட் இதுதான் கீதையிலையும் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆமாம் ஆமாம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு பேராகிராஃபில் அப்படியே எழுதிட்டே வரார் அது என்ன அப்படின்னா நானும் அத்த சோபம் இத்தேவ வக்தவியம் அத்தி வர்ணனையா அவகமியத்துவம் பிரதிஷித்ததே ந லிங்காந்தரேன அவகமியத்துவம் அதாவது இது என்னங்கிறத நான் அப்படியே ஜிஸ்டாக சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அவகமியஷோபித்வம்னு சொல்லிட்டு போகலாமே அதனால் வந்து என்ன நீ வந்து ஒன்றத்தை வர்ணிச்சுட்டு அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லிவிட்டு அந்த வர்ணனை இல்லை அப்படின்னு பிரதிஷேதம் பண்ணி லிங்காந்தரேண அவகமியத்துவம்ங்கிறது லிங்கம்ங்கிறது காரணம் ஸோ வேற ஒரு காரணத்தினால அதாவது இங்கே அவகம்யத்தம்ங்கிறது சொல்லப்படணும் ஆனா அறியப்படுதல் அது வந்து வர்ணனையினால் சொல்லப்படவில்லை அவளுடைய அந்த நிதம்ப சோபம் அதனுடைய அனுமய சோபம்னு போட்டிருக்காரு இல்லையா அது வந்து வார்த்தைகளால சொல்லப்படலை வேற ஒரு காரணத்தை சொல்லிட்டு பிரதிஷேதம் பண்ணி யும் வரலை அதனால தர்ஹி அனேனைவ அனுமேய சோபம் இது சக்கியம் வக்தும் ந வர்ணன பிரதிஷேத பரத்துவே மா ஏவம் அதாவது இந்த காமெண்டேட்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இது நான் வரி பை வரி சொல்லலை அப்படியே ஜிஸ்டா அவங்களுக்கு சொல்லிடுறேன் வார்த்தையினாலேயே போட்டிருக்கலாமே ஏன் வந்து இதை வந்து அனுமேய சோபம்னு போடணும்னு அனுமேய சோபம்னு போடுறதுனாலேயே என்ன அப்படின்னா விசேஷ பிரதிபாதன பரத்வாது அனுமேய சப்த பிரயோகசிய அது வந்து அது இந்த மாதிரி வந்து ஒரு காரணம் அந்த பரமேஸ்வரனுடைய அங்கத்துல ஏற்றி வைக்கப்பட்டவள் அவள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே அவளுடைய அழகுங்கிறது அனுமேய சோபம்னு கவி வந்து வார்த்தையில போட்டது இன்னும் இட் கிவ்ஸ் மோர் பியூட்டி தேன் அவர் வந்து சாதாரணமாக அவளுடைய நிதம்ப பிரதேசத்தை வேறு ஏதோ ஒரு உபமானம் சொல்லி வர்ணிச்சார்னு வச்சுக்கோங்க அதை கம்பேர் பண்ணும்பொழுது இதனுடைய அழகு வந்து ஒன்றும் மேலே இருக்குது அதனால் இதில் வந்து நீங்கள் வந்து சாமானிய பரிவர்த்தக அநத்ர தோஷாய அப்பித்து குணாய ஏவ ஸோ வந்து இதில் வந்து ஏன் இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணி அனுமேய சோபம்னு போடணும் அப்படின்னு கேட்டேன்னா அது வந்து குணாய ஏவ நது தோஷாய அதுதான் இந்த ஹோலில் இது நான் அது வரி பை வரி சொல்லலை சரியா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோகம் ஸ்லோகார்த்தம் க்ளியராக இருக்குல்ல சரியாக இருக்கா இதுதான் எங்கள் வாத்தியார் எப்பவுமே இந்த ஸ்லோகம் சொல்லுவார் இது வந்து அந்த இதுதான் தேவி சதுஷஷ்டி உபச்சார பூஜா அதாவது இப்போ வந்து அந்த அங்கம்னு வர்றதுனால இந்த ஸ்லோகத்தை இங்கே சொல்கிறேன் அதாவது அந்த சதுர்ஷ்டஷ்டி உபச்சார பூஜாவே என்னென்னா என்னென்னலாம் சாமகிரியை வச்சு நான் உனக்கு பூஜை பண்ண போகிறேன் நீ உனக்கு எது வாகனமாக கொடுக்க போகிறேன் உன்னை வந்து சந்தன லேபம் போட போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமாக வர்ணிச்சின் வர அதில் தான் நான் முன்னாடி சொன்ன ஸ்லோகமும் இருந்தது இது வந்து பின்னாடி அறுபத்தேழாவது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் இது அதில் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அம்பாள் வந்து பரமேஸ்வரனோட படுக்கையில் உட்காந்துக்கிறோம் என்ன ஸ்லோகம் என்ன அப்படின்னா க்ஷணமத ஜெகதம்பர வஞ்சகேஸ்மின் மிருதுல தல தூலிகையா விராஜமானே அதி முதா சிவேன சார்தம் சுகசயனம் குரு தத்திர மாம் ஸ்மரந்தி அதாவது க்ஷணமத ஜகதம்ப ஜகத்துக்கே அம்பா அம்மாவார்களே மஞ்சக்கே அஸ்மின் இந்த படுக்கையில் எப்படிப்பட்ட மிருதுல தல தூலிகையா விராஜமானே ரொம்ப சாஃப்டா இருக்கு அந்த பஞ்சனையில உட்காந்துக்கிற உன்னோட பதியான பரமேஸ்வரன் கிட்ட ரகசியமா பேசுற அதி ரகசி முதா சிவேன சார்தம் சிவேன சார்தம் சந்தோஷமா ஒரு ரகசியமா பேசுற சுகசயனம் குரு நன்னா படுத்துக்கோமா பரமேஸ்வரனோட அந்த டைம்ல தத்திரமாம் ஸ்மரந்தி அங்கே என்னை பத்தி கொஞ்சம் நினைச்சுக்கப்படாதான்னு ஆதிசங்கரர் கேட்கிறார் எப்படி இல்லை ரொம்ப 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 ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம் க்ஷண ஜஜகம்ப மஞ்சகேஸ்மின் மிருதுல தல தூளிகையா விராஜமான அதிரஹசி முதா சிவேன சார்ந்தம் சுகசயனம் குரு தத்த ஸ்மரந்தி ஸோ அங்கே வந்து என்னை நினச்சிக்கோன்னு ஒன்று இன்னொன்று இந்த அங்கமுக்கு வந்து எப்படி வந்து இந்த பரமேஸ்வரன் சாக்ஷாத் அந்த ராகாதிஷயாத்து ஆரோபித்தம்னு சொல்லியிருக்காரு இல்லையா அவர் வந்து எப்படி அந்த ஜெகன் மாதாக்கு அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்துதி சத்தகத்தில் வரும் ஏ சந்தியாருணயந்தி சங்கர ஜடா காந்தார சந்திரார்பகம் சிந்தூரந்தீச்ச ஏ புரந்தர வது சீமந்த சீமாந்தரே புண்ணியம் ஏ பரிபக்வயந்தி பஜதாம் காஞ்சிபுரே மா மமி பாயாசு பரமேஸ்வர பிரணயினி பாதோத்பவாக பாம்சவரமேஸ்வரப்பிரணயினிபாதோதவாக பாம்சவ பாயாசு ஸோ அந்த அந்த பரமேஸ்வரன் பிரீத்தி வச்சுட்டு இருக்கிற அந்த ஸ்திரீயான அந்த பார்வதியானவள் தேவியானவள் அவளுடைய பாதத்திலேந்து கிளம்புற அந்த தூசியானது எங்களை காப்பாத்துட்டோம் ஏன் அப்படி அந்த தூசி காப்பாற்றணும் அந்த தூசி என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னா ஏ பாம்சவக சந்தியாருணயந்தி செவப்பாக்கிறது எதை அப்படின்னா சங்கர ஜடா காந்தார சந்திரார்பகம் சங்கர சிவனுடைய ஜட்டையில் இருக்கிற அந்த சந்திரனை வந்து சிந்தூர சந்தியாருணயந்தி அப்படி செவப்பாக்கிடுறது ஏன் எப்படி சிவனுடைய ஜட்டையில் இருக்கிற சந்திரனை வந்து இவளுடைய பாத தூளிகள் வந்து எப்படி வந்து செவப்பாக்கும் அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரனே அவளுக்கு நமஸ்காரம்